இந்த நிவாரணம் தாங்க சாமந்தாங்கன்றது நான் கேட்கல. இந்த தண்ணியோட வைக்கிறதுக்கு ஒரு வழி செய்து தந்தா காரணம், இந்த மழை பெஞ்ச காலத்துக்கு இவ்வளவு தண்ணிக்குள்ளே தான் நாங்கள் இருந்து விடுகிறேன். இந்த பிள்ளையில் மூன்று பிள்ளையில் பிள்ளையில எமைச்சிட்டு மாமுல வந்துடுங்க எரிங்கன்னு சொன்னா பிள்ளையில கொண்டு வச்சுட்டு மாமுல இருக்கலாமா? இருந்த வார்த்தை ஏற்கனவே மூன்று பிள்ளைகளுக்கு காய்ச்சல், இந்த பிள்ளையில வச்சுட்டு மாமுல இருக்கலாமா சார்? இருக்கல தானே. எனக்கு தண்ணி ஓடுனா மட்டும்தான் எனக்கு எந்த விதமான ஒண்ணுமே தவிர தண்ணியை மட்டும் ஓட வச்சா காரணம் எப்படி சரி? கடந்த வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிழமையாக கூடி நாங்கள் 9 நாட்கள் மெதடிஸ் பாலர் பாடசாலையில் இருந்த நாங்கள் இருந்து 9 நாளைக்கு பிறகு எங்களை தண்ணி வடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போகலமென்று சொல்லி டிஎஸ்ஓபிஸால் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களை அவுட் ஏரியா ஜிஎஸ் தினேஷ் என்பவர் தான் எங்களை அனுப்புனவர். நாங்கள் சரின்னு சொல்லி போட்டு வீட்டை வந்து 3 நாளும் இல்லை, மூன்று நாளைக்கு பிறகு வீட்டுக்கு கிரண்டக்காலுக்கு மேலெல்லாம் தண்ணி கிடக்கு. நாங்கள் எங்கே திரும்ப போகிறோன்ட்டு இப்போ யோசிச்சுக்கொண்டிருக்கோம். விடிய அதிகாலையில் 5 மணிக்கு வந்தது. இந்த வேதனையோ இந்த மனவேதனையோ இந்த கஷ்டம் எங்களுக்கு இனி வரக்கூடாது. ஆனால் தற்போது இப்போ உள்ள நிலைமையில் எங்களை நிரந்தரமாக கொண்டு போய் எங்கள் ஸ்கூல்லையோ எங்கே சரி எங்களை வச்சு இந்த தண்ணி வடைஞ்ச பிறகு எங்களை வீட்டு அனுப்புங்கன்ட்டு நான் வேண்டிக் கொள்வது. எல்லோரும் கேட்கக்கூடிய இதை நான் இன்றைக்கு வேண்டுகோள் மாதிரி விடுக்கிறேன். நான் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு தண்ணி பற்றி போகிறதில்லை. இப்போ மழை அதிகமாக இருக்கிறபடியால் நாங்கள் போய் 3 நாளையும் திரும்பக்கூடிய இல்லை. எங்களுக்கு உணவோ சமைச்ச உணவோ தராட்டி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களால் ஏண்டதோ இல்லாட்டி பொதுமக்கள் எங்களை கொண்டு உதவி செஞ்சால் நாங்கள் அதை சாப்பிட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் ஏன்னு எங்களுக்கு திரும்ப 3 நாளைக்கு வீட்டு அனுப்பினோம்னா திரும்ப வந்து இருந்து திரும்ப அகதியை வரே இல்லாது ஒரே அகதியை வரண்டு எங்களுக்கு வெக்கமும் மனவேதனின்ட்டு எங்களுக்கு அழுகாதா. சரியான 5 மணிக்கு தண்ணி வந்து நாங்கள் குழந்தை பிள்ளையெல்லாம் தூக்கி மடியில் வச்சுட்டு கதிரில் இருந்தனால இது யாருக்கும் வரக்கூடாது இந்த நிலைமை. 5:30 மணிக்கு தண்ணி ஏறி வீட்டுக்குள்ளே கொடி எனக்கு குளிர் மாறி இழுத்து எங்களோட மகண்டிலாம் அந்த 22 வயது கொண்ட இரவு 10 மணி ஹாஸ்பிட்டலில் கொண்ட 5:30 மணிக்கு கொண்டே வச்சு போட்டு வந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில். தண்ணி சரியான வீட்டுக்குள்ளே தண்ணி, இந்த தண்ணி இல்லாமல் எங்களை நிரந்தரமாக ஒரு அகதியில் கொண்டே வைங்க. 3 நாளையால் அங்கே சிறுவர் பாடசாலையிலேருந்து எழுப்பி கொண்டு வந்து எங்களை இங்கே கொண்டு வந்து குடி வச்சாங்க. போச்சொல்லி வீட்டுக்கு போச்சொல்லி ஜிஎஸ் நாங்கள் இந்த தண்ணியிலையும் வெள்ளத்துலேயும் சரியாக கஷ்டப்பட்டு இந்த தண்ணியில் பிள்ளையில வச்சுட்டு சரியாக கஷ்டப்படுறோம். நாங்கள் 9 நாளாக மெதடிஸ் பாடசாலையில் அகதி முகாமில் இருந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து இப்போ எங்களை எழுப்பித்தாங்க. இப்போ தண்ணிக்குள்ளே நாங்கள் பிள்ளையில வச்சுட்டு பெரிய பாடுபடுறோம். இந்த அரசாங்கம்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யணும். இந்த காண கட்டித்தரணும். எவ்வளோ பாடுகள் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தண்ணிக்குள்ளே காலில் சிறங்கோடு எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்காங்கன்ட்டு யாருக்குமே விளங்குதில்லை இந்த நாங்கள் படுற வேதனை.